ஒரு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னோட பையனை வந்து பிராங்க் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து April 1st. ஸோ ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னோட பையனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், எனக்கு சிரிப்பாக தான் வருது. என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வரப்போகுது. ஆல்ரெடி நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம், அவன் கொரோனா டைமில் படிக்கவே இல்லை. ஸோ ஃபெயில் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக ஒன்று ஹாஸ்டலில் போட்டுருவோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ வந்து அவனை ப்ராங்க் பண்ண போகிறோம். நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அவனை ப்ராங்க் பண்ணலாம். என்ன பண்ணுறான்றத பார்க்கலாம். ஹலோ, சாட்டர்டே அவங்க கூட ஊருக்கு போ, நாங்களும் வச்சு பார்த்துட்டு இருக்க
பேசுடா, நீ செஞ்ச தப்பா சரியா மட்டும் சொல்லு. நீ தப்பு பண்ணியா பண்ணியா சொல்லு, சொல்லு நல்லா சொல்லு, பண்ண சொல்லு, பண்ணையா? சரி, இப்ப ஊருக்கு போறியா? போகணும் வா, நீ இப்ப ஊருக்கு வா. வா, கேள்விட்டு ஆன்டி கிட்ட போய் விடுற. வா, ஆன்டி கூட போ. அவங்க ஊருக்கு போறாங்க, நீ அவங்க கூட போவா. இப்பவும் போறாங்க, இப்பவே அவங்க வீட்டுல இருக்குது. இனிமேதான் இவனை வச்சுட்டு முடியா? வா, வெளியே வா. வாடா, எந்திரா எந்திரா எந்தி, வெளியில வா. ரொம்ப பயந்துட்டான் அவன், ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே இருந்தான். நான் எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன், ஆனால் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னான். ஸோ பாஸ் ஆயிட்டியா? ரிசல்ட் இனிமே தான் வரும். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஏப்ரல் ஃபூல் பண்ணியாச்சு. ஒன்று என்ன, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் இவனை சமாதானப்படுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா. பாய் பாய் சே பாய்.